பரலோக சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற பிதாவாகிய தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நமக்காக உயிர் கொடுத்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைய செய்தியின் தலைப்பாக கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை விட்டு ஓடி போக முடியுமா? கிறிஸ்தவர்கள் இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடி போக முடியுமா? நம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் தேவனை விட்டு ஓடி போக முடியுமா அல்லது இயேசுவை விட்டு ஓடி போக முடியுமா என்று நாம் இன்றைக்கு இந்த தலைப்பின் கீழாக நாம் வசனங்களை நாம் தியானம் செய்து பார்ப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:56 வசனம், புதிய ஏற்பாட்டிலே 43 மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26:56 வசனம், ஆகிலும் தீர்க்கதரிசிகள் எழுதியிருக்கிற வசனங்கள் எல்லாம் நிறைவேறும்படி இவைகள் எல்லாம் சம்பவிக்கிறது என்றார். அப்பொழுது சீஷர்கள் எல்லாரும் பார்த்தீங்களா, அப்பொழுது சீஷர்கள் எல்லோரும் அவர் விட்டு என்ன செய்தார்கள்? ஓடி போனார்கள். இயேசு கிறிஸ்துவை விட்டு ஓடி போய்விட்டார்கள். யாருடைய சீஷர்கள்? இயேசு கிறிஸ்துனுடைய சீஷர்கள். யாரை விட்டு ஓடி போனார்கள்? இயேசு விட்டு ஓடி போனார்கள். நாம் இன்றைக்கு யாராக இருக்கிறோம்? சீஷர்களாக இருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்து கொடுத்ததான உபதேசம் பிரகாரமாக, சத்தியத்தின் பிரகாரமாக நாம் ஒவ்வொருவரும் யாராக இருக்கிறோம் என்றால் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். யார் நாமலாம்? கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துவை தரித்து கொண்டவர்கள். அப்போ கிறிஸ்து நமக்கு என்ன வார்த்தைகளை சொல்லியிருந்தாரோ அந்த வார்த்தையை நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்டு கீழ்ப்படிந்து அதன் பிரகாரமாக நடக்கக்கூடியவர்கள். பாவங்களை கடந்து, அக்கிரமங்களை கடந்து, மீறுதலை கடந்து, சாபங்களை கடந்து, பாரம்பரியங்கள்லாம் கடந்து இயேசு கிறிஸ்து இந்த பரிசுத்த வேதாகமத்தில் நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரோ அப்படியாக நாம் செய்யும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது நாம் கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோடு கூட ஊழியத்தில் இருந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவோடு கூட அற்புதத்தையும் அதிசயத்தையும் பார்த்தவர்கள், வசனங்களுக்காக ஆகாரங்களுக்காக ஒவ்வொரு நேரமும் இரவும் பகலும் அவரை விடாம கூடவே இருந்த ஒரு 3.5 வருஷம் உள்ள அந்த சீஷர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். நம்ம எத்தனை வருஷம் இருக்கிறோம், எத்தனை மாதம் இருக்கிறோம், எப்போ கிறிஸ்துவுக்குள்ள வந்தோம், இது வரைக்கும் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், நம்மளாலையும் ஓட முடியுமா இயேசுவை விட்டுட்டு அப்படின்னா, நம்ம அதுக்கு தான் வேதாகமத்தை நாம் இன்று தியானம் செய்து பார்க்க போகிறோம். ஆங்கிலத்தில் பார்க்கும் பொழுது ஓடி போனதற்கு இன்னொரு பதமாக என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் விலகி விட்டார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. என்ன செய்தார்கள் அவர்கள் எல்லோரும்? இயேசுவை விட்டு என்ன செய்தார்கள் என்றால் விலகி ஓடினார்கள். என்ன செய்தார்கள்? விலகி ஓடினார்கள், விலகி விட்டார்கள். என்ன செஞ்சாங்க? இயேசு விட்டு விலகி ஓடினார்கள். எங்கே ஓடுறோம், எதற்காக ஓடுறோம் அப்படின்னு கேட்டால் நிறைய பேர் ஓடுறாங்க. வாகனத்தில் பார்க்குறோம், நடந்து போகிறத பார்க்குறோம். சில ஓடுகிற சில ஓட்டங்களை பார்க்கும்பொழுது வேலைக்காக ஓடுகிறார்கள், படிப்புக்காக ஓடுகிறார்கள். எல்லாம் என் குடும்பத்துக்காகத்தான். எல்லாம் எதுக்காக? எல்லாம் என் குடும்பத்துக்காக நான் ஓடுறேன். எல்லாம் என்னுடைய படிப்புக்காக நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். எனக்கு கொடுக்கக்கூடிய வேலைக்காக நான் என்ன செய்து கொண்டிருக்கிறேன்? ஓடிக்கொண்டிருக்கிறேன். வேலை இல்லைன்னா குடும்பத்தில் எவ்வளவு கஷ்டங்கள் வரும். நான் போய் வீட்டை காப்பாற்றணும், நான் சம்பாதிக்கணும் என்று ஓடிக்கொண்டிருக்கிறதான ஓட்டத்தின் மத்தியிலே
கிறிஸ்துவுக்காய் எத்தனை பேர் ஓடி கொண்டிருக்கிறோம், அல்லது கிறிஸ்துவை விட்டு ஓடி கொண்டிருக்கிறோமா? ஓடுறோம், ஓகே. இயேசுவை பார்த்து ஓடி கொண்டிருக்கிறோமா, அல்லது இயேசுவை விட்டு ஓடி கொண்டிருக்கிறோமா என்பதை பார்க்கணும். இயேசுவுக்காய் ஓடுகிற ஒரு கூட்டமாக நீங்களும் நானும் இருக்க வேண்டும் என்று பரிசுத்த வேதாகம் சொல்கிறது. தேவனுக்காய் ஓடுகிறோமா, அல்லது தேவனை விட்டு ஓடுகிறோமா? எபிரேயர் 12:1. எபிரேயர் 12:1 எல்லாருடைய கைகளிலும் வேதாகம் இருக்கிறது. அதை எல்லாருமே எடுத்து அதை தியானம் செய்து பார்க்க வேண்டும். எபிரேயர் 12:1. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவருமாய் இருக்கக்கூடிய யாரை பார்த்து ஓடுங்க? இயேசுவை பார்த்து என்ன செய்த வேண்டுமா? நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் நீங்க எப்படி போடுங்க? நம்ம எத்தனை பேர் ஓடிக்கிட்டு இருக்கோம், வேலைக்காக ஓடுறோம், படிப்புக்காக ஓடுறோம், குடும்பத்துக்காக ஓடுறோம், சபைக்காக ஓடுறோம், எல்லாம் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் அந்த ஓட்டம் எதற்காக? வேதம் என்ன சொல்கிறது? பாவம் இருக்கிறது, அந்த பாவத்தெல்லாம் தள்ளிவிட்டு உங்க விசுவாசத்தை துவக்கினவர் உங்க விசுவாசத்தை முடிக்கிறவர் அந்த இயேசுவை நீங்க பார்த்துக்கிட்ட என்ன செய்யுங்க? பொறுமையோடு கூட ஓடுங்க. இயேசுவை பார்த்து எப்படி ஓடணுமா? வேகமா ஓடுனா மூச்சு வாங்கிடும், நின்றுடுவோம். பொறுமையோடு கூட ஓடுங்க. இயேசு சொல்லுகிறார் லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:26-27. இயேசு என்ன சொன்னாரு சீஷர்களுக்காகிய நமக்கு? அன்றைக்கு இருந்த சீஷர்களுக்கு என்ன சொன்னாரு? இன்றைக்கு இருக்கக்கூடிய சீஷர்களாகிய நமக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? கிறிஸ்தவர்களுக்கு என்ன சொல்லியிருக்கிறாரு? கிறிஸ்துவை தரித்து கொண்டிருக்கிறவர்களுக்கு என்ன சொல்றாரு? வசனத்தின் பிரகாரமாக நடக்கிறவர்களுக்கு என்ன சொல்றாரு? என்ன சொன்னாரு? லூக்கா எழுதின சுவிசேஷம் 14:26-27. யாது ஒருவன் பார்த்தீங்களா, யாரா இருக்கட்டும், என்னிடத்திலே வந்து, யார் இடத்துல வந்து? இயேசுவினிடத்திலே வந்து, தன் தகப்பனையாவது, தன்னுடைய தாயாவது, தன்னுடைய மனைவியாவது, தன்னுடைய பிள்ளைகளாவது, தன்னுடைய சகோதரன் சகோதரியாவது, தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு அவன் சீஷன் அல்ல. அப்பாவுக்காக, அம்மாவுக்காக, மனைவிக்காக, கணவனுக்காக, பிள்ளைகளுக்காக, சகோதரனுக்காக, சகோதரிக்காக எத்தனை பேர் ஓடிக்கொண்டிருக்கிறோம்? எங்க அம்மா, எங்க அப்பா, எங்க சகோதரன் சகோதரி, என் பிள்ளைங்க, நான் பெற்றெடுத்த என்னுடைய பிள்ளைங்க. வேதம் சொல்கிறது, தன் ஜீவனையும் இருக்காவிட்டால் எனக்கு அவன் யாரல்ல, எனக்கு சீஷன் அல்ல. இப்போ சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? ஓடி போயிட்டாங்க. ஏன் ஓடி போயிட்டாங்க? இயேசுவை கல்லனை பிடிக்கிற மாதிரி பிடித்த உடனே அவர் இனி அவ்வளவுதான், இனி அவர் பிடிச்சாங்கன்னா அவர் காலி. யார் பிடிச்சது? அங்கே போர்ச்சவர்கள் வந்து பிடிச்சிட்டாங்க, கல்லனை பிடிக்கிற மாதிரி பிடிச்சிட்டாங்க. பிடித்த உடனே கூட இருந்ததான சீஷர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போய்விட்டார்கள். பிரச்சனைகள் வந்தால், கஷ்டங்கள் வந்தால், போராட்டங்கள் வந்தால் ஓடுகிற எத்தனை கிறிஸ்தவர்கள் நீங்களும் நானும் எத்தனை பேர் நம்ம இருக்கிறோம்? இயேசு பார்த்து கொண்டே இருக்கிறார். நான் தானே உன்னுடைய விசுவாசத்தை துவக்கினேன், நான் தானே உன்னுடைய விசுவாசத்தை முடிக்கப் போகிறேன், நீ எந்த நம்பிக்கையிலே என் இடத்துல வந்தாய், இதை விட்டு நீ ஓடிக்கொண்டிருக்கிறாய். கிறிஸ்தவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம் பல ஓட்டத்தின் மத்தியிலே, நம் பொறுமையோடு இயேசுவை பார்த்து ஓட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷன் அல்ல என்று இயேசு சொல்லுகிறார். அதனுடைய 27 வாசிக்கும் பொழுது வாசிங்க, தன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு எனக்கு பின் செல்லாதவன் எனக்கு சீஷன் அல்ல. வீட்டில் ஒரே கஷ்டம், வீட்டில் ஒரே பிரச்சனை, வீட்டில் ஒரே போராட்டம், அதனால நான் என்ன செய்கிறேன்? கொஞ்சம் இயேசு விட்டு விலகியிருக்கிறேன். நம்முடைய சபைகளிலே போன வாரம் பிள்ளை மருத்துவமனையில் ஒரு சின்ன ஒரு அறிவிப்பாக அவங்கள முகஸ்துதி, அவங்கள பெருமைப்படுத்துவதில் தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும்.
புஷ்பலதா பண்டாரத்து புஷ்பலதா என்ன பண்ணாங்க பிள்ளை ஹாஸ்பிட்டல்ல இருக்கறான் பாவம் எங்க இருந்தாங்க அம்மா நாம என்ன பண்ணுவோம் நாம் என்ன செய்வோம் அந்த வேதனை எல்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அந்த மகனுடைய வேதனையை பார்க்கும்போது எவ்வளவு வேதனையா இருந்திருக்கும் சரி இந்த வாரம் இல்லனா அடுத்த வாரம் பாத்துக்கறேன் வேலைக்காக குடும்பத்துக்காக பிரச்சனை எப்போ கிடைக்கணும் பார்த்துக்கிட்டே ஒரு சாக்கு போக்கு சொல்லலாமே வயிறு வலி கால் வலி தலைவலி இறந்துட்டாங்க அங்க போகணும் இங்க போகணும் கிறிஸ்தவர்கள் இயேசு விட்டு விலகுகிற கூட்டங்களிலே நீங்களும் நானும் இருக்கிறோமா என்பதை யோசித்து பார்க்கணும் இல்லையே இந்த ஒரு வாரம் தான் அடுத்த வாரம் அதுக்குள்ள எனக்கு உயிர் கொடுப்பார் இயேசு இன்னைக்கு வந்துட்டார் நான் பண்ணுங்க இயேசு இன்றைய வந்தால் நாம் என்ன செய்ய முடியும் இது எது வரைக்கும் சனிக்கிழமை வரைக்கும் மீண்டும் ஞாயிற்றுக்கிழமை நாம் என்ன செய்யணும் புதிய உடன்படிக்கையில் நாம் என்ன செய்யணும் பங்கு பெற்றுக்கணும் இன்னைக்கு செய்தி கேட்டோம் இதை புசிக்கலனா உயிர் இல்லை மெய்யாகவே மெய்யாகவே என்னுடைய சென்னை பாஷையில் சொன்னால் மெய்யாலுமே சொல்கிறேன் என்னத்தான் சொல்லுகிறேன் நான் எத்தனை முறை சொல்கிறேன் உண்மையாக சொல்கிறேன் உண்மையப்பா உண்மை சத்தியம் உண்மை சத்தியம் மெய்யாகவே நீ எடுக்கலனா உனக்குலாம் என்ன கிடையாது ஜீவன் இல்லை நீ பிழைக்கவே மாட்டே அப்போ நான் பிழைக்கிறனே நான் கூட இங்கே வந்து உட்காந்துருக்கிறேன் வாரம் வாரம் வந்து உட்காந்துருக்கிறேனே அபாத்திரமாக எடுத்துடலாமா இல்லை எவ்வளவு பயபக்தியாக பல பேர் ஓடி கொண்டிருக்கிறோம் பந்தியை எடுக்கிறது இல்லை ஓடுறோம் அங்கே போயிட்டோம் அப்படின்னு நினச்சிட்ருப்போம் போய் எடுத்துட்டோம்னு நினச்சிட்ருப்போம் எடுக்கிறதே இல்லை பந்தியிலே பங்கு பெறுகிற எத்தனையோ பேர் ஜெபிக்கிற தேவனுடைய சமூகத்தில் வந்து வைராக்கியத்தோடு நிற்கிற பிள்ளைகள் உண்டு தேவன் பார்த்து கொண்டிருக்கிறார் ஒவ்வொரு நேரமும் நமக்கு கொடுத்ததான சட்ட திட்டங்களை நாம் கேட்டு கீழ்ப்படிய வேண்டும் நாம் இயேசு விட்டு ஓடி போயிடுறோம் இயேசு என்ன திரும்ப கேட்குறாரு யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6:66 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6:66 இயேசு என்ன கேட்குறாரு இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து இயேசு தன்னுடைய சீஷர்களை பார்த்து என்ன சொல்றாரு இயேசு வாசிங்கள் எல்லாருமே யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 6:66 அது முதல் அவருடைய சீஷர் சீஷரில் அநேகர் அவரோடு கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள் அப்பொழுது இயேசு 12 நோக்கி அந்த அப்போஸ்தலரை பார்த்து அவங்களை பார்த்து என்ன சொல்றாரு நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீர்களா நீங்களும் போய்விட மனதாயிருக்கிறீங்களா அவங்களும் என்னை விட்டுட்டு ஓடிட்டாங்க நீங்களும் என்னை விட்டுட்டு போறதுக்கு ரெடியா இருக்கிறீங்களா உங்க மனசு அப்படிதான் இருக்குதா உங்க மனது நீங்களும் என்னை விட போய்விட மனதாயிருக்கிறீர்களா அப்போ பேதுரு என்ன சொல்லுகிறார் சீமோன் பேதுரு அவருக்கு பிரதியுத்தரமாக ஆண்டவரே நாங்கள் எங்கேயா போவோம் என்றென்றைக்கும் த எட்டர்னல் நித்தியமான வசனங்கள் உம்மிடத்திலே உண்டே நாங்கள் யாரிடத்திலே போவோம் யார்கிட்ட நாங்கள் ஓட முடியும் வேலை செய்கிறோம் எத்தனை வருஷத்துக்கு வேலை செய்வீங்க நீங்கள் அரசாங்கம் நீங்கள் வேலை செஞ்சீங்கன்னா 60 முடிஞ்சு போச்சு வீட்டில் உட்கார் ரிட்டைர்மெண்ட் ஒரு அமௌண்ட் வாங்கி கொடுத்துட்டு வீட்டில் உட்காந்துருக்கணும் அதுக்கப்புறம் எத்தனை காலம் வேலை எவ்வளோ காலம் படிக்கலாம் எவ்வளோ காலம் குடும்பம் குடும்பம்னு பலர் குடும்பங்களை பார்த்து எத்தனை காரியங்களை துக்கத்திலையும் வேதனையிலும் போராட்டத்திலையும் போய் கொண்டிருக்கிறது ஏசு என்ன சொல்கிறார்டா எனக்கு நீ சீஷனாக இருந்தனா சில விஷயங்கள் நீ வெறுக்கணும் கணவனை வெறுக்க வேண்டிய இடத்துல வெறுக்கணும் அதுக்காக போன உடனே சொல்லிட்டாரு பிரதர் வீட்டுக்கு போய் என்ன பண்ணுறது என்னமோ அந்த தண்ணி எடுமானா உடனே இங்கிருந்து பறக்கிறது இல்லை என்ன பண்ணணும் என்ன பண்ணணும் உடனே அங்கிருந்து வேற ஏதாவது பறக்கிறது அல்ல திட்டுறது அல்ல இயேசு கிறிஸ்து எனக்கு முக்கியம் கர்த்தருடைய நாளிலே நான் தேவனுடைய வார்த்தைகளை கீழ்ப்படிந்து நான் செய்ய வேண்டிய காரியங்களை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க 2 மணி நேரம்
அதுக்கப்புறம் உங்களுடைய கணவனுக்கோ மனைவிக்கோ பிள்ளைகளுக்கோ அப்பா அம்மாவுக்கோ உங்களுடைய உயிருக்கோ உங்களுடைய ஜீவனுக்கோ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் செய்யுங்க. ஆறு நாள் அதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு தம்பி ராகுல் அவர் தான் வாசித்தார், ஊழியம் செய்கிற அப்படின்னு, ஊழியத்தில் ஈடுபடுகிற. எத்தனை பேர் ஈடுபடுகிறோம் ஊழியத்தில்? எத்தனை பேர் ஈடுபடுகிறோம் ஊழியத்திலே? எத்தனை பேர் ஜபத்தில் உருமணப்படுகிறோம்? எத்தனை பேர் ஆராதனையிலே கொண்டு வருகிறோம்? எத்தனை பேர் அன்போடு கூட அதை பேசுகிறோம் என்பது கணக்கு அங்கே பெருகிக்கிட்டே இருக்குது. வேதாகமும் நமக்கு இன்னும் அழகாக சொல்லும் பொழுது, அனைத்து சீடர்களும் இயேசு விட்டு என்ன செய்தார்கள் என்றால் ஓடி போனார்கள். நம்மளை விட்டுட்டு நம்முடைய பிதா ஓடி போனால் எப்படி இருக்கும்? நம்மளை விட்டுட்டு இயேசு விலகி விட்டால் எப்படி இருக்கும்? அதற்கு நம்ம சில வார்த்தைகளை நம்ம பார்க்க போகிறோம். இயேசு நம்மளை விட்டு விலகி விட்டால், பிதாவாகிய தேவன் அவர் நம்மளை விட்டு விலகி விட்டால் எப்படி இருக்கும்? ஆனால் அவர் நமக்கு என்ன சொல்கிறார் என்றால், யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16:32, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம், கடகடகடனு ஒரு 10 வாசிப்போம். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 16:32, புதிய ஏற்பாடிலே பக்கம் 152 பக்கம். இதோ நீங்கள் சிதறுண்டு அவன் அவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திறேன், பிதா என்னோடு கூட இருக்கிறார். இயேசு என்ன சொல்கிறாரு? நீங்க எல்லாரும் என்னை விட்டுட்டு ஓடி போயிட்டீங்க, நீங்க என்ன எல்லாரும் விட்டுட்டு விலகி விட்டுட்டீங்க, ஆனா நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க நான் தனியா தான் இருக்கிறேன், தனிமையா தான் இருக்கிறேன். இயேசுவோடு கூட யார் இருக்கிறது என்றால் பிதாவாகிய தேவன் இருக்கிறார், பிதா என்னோடு கூட இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில சில கஷ்டங்களும் வேதனைகளும் போராட்டங்களும் அவமானங்களும் துக்கங்களும் வரும் பொழுது என் கூட யாருமே இல்லைன்னு நீங்க நினைக்கும் பொழுது இல்ல, உங்க கூட இயேசு இருக்கிறார். உங்க கூட யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார். நம்மோடு இயேசு இருக்கிறார், நம்மோடு பிதாவாகிய தேவன் இருக்கிறார். காரணம், நாம் கிறிஸ்தவர்கள். நாம் யார் என்றால் தேவனுடைய பிள்ளைகள். தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவன் நிச்சயமாகவே கூடவே இருப்பார். நிச்சயமாகவே அவர் என்ன செய்வாரு? கூடவே இருப்பார். பிதா என்னோடு கூட இருக்கிறார், நான் தனித்திறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஐயோ நான் தனிமையா இருக்கிறேன், தனிமையா இருக்கிறோம். நமக்கு பல சோக கீதெல்லாம் பாடிடும், எனக்கு அவங்க கவனிக்கல, இவங்க கவனிக்கல, இவங்க செய்யல, அவங்க செய்யல. இல்ல, என் கூட பிதா இருக்கிறார். என் கூட யார் இருக்கிறது? இயேசு இருக்கிறார் என்னோடு கூட. என்னோடு கூட என்னுடைய பிதா இருக்கிறார், என்னோடு கூட இயேசு இருக்கிறார். அன்றைக்கு இயேசுவோடு கூட விலகி ஓடினவர்கள் இயேசு என்ன சொல்லியிருக்கணும்? ஐயோ என் கூட யாரும் இல்லையே, இவங்க இத்தனாலா இருந்தாங்களே அப்படின்னு அவர் கவலைப்பட்டாரா? ஆனா உங்களுடைய கவலை என்னுடைய கவலையும் அப்படிதான் இருக்குது. பல நேரங்கள் நம்ம தனிமையில் இருக்கும் பொழுது என் கூட யாருமே இல்லையே, எனக்கு இவ்வளவு பிரச்சனை, இவ்வளவு கஷ்டம், இவ்வளவு வேலை, என்னை யாரும் கேட்கறதுக்கு ஒருத்தரும் இல்லையே, அதான உண்மை. ஆனால் இயேசு நமக்கு இதுல இருந்து ஒரு வார்த்தை கற்றுக் கொடுக்கிறார், இல்லை நான் தனித்து இல்லை, என் கூட பிதா இருக்கிறார். என் கூட யார் இருக்கிறது? பிதா இருக்கிறார். நம்மோடு கூட பிதா இருக்கிறார். 2 தீமோத்தேயு 1:15. அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார்? 2 தீமோத்தேயு 1:15, 291 எடுத்தவங்க வாசிங்க. 291:2 தீமோத்தேயு 1:15. ஆசியா நாட்டில் இருக்கிற யாவரும் அவர்கள் பிகேலும் எர்மோகேனும் முதலாய் என்னை விட்டு விலகினார்கள் என்று அறிந்திருக்கிறாய். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், இந்த ரெண்டு பேரும் என்னை விட்டு என்ன நினைச்சிட்டாங்க, விலகி விட்டார்கள், என்னை விட்டு போயிட்டாங்க. என் கூட இத்தனை இருந்தவங்க, ஊழியத்தில் இருந்தவங்க, இப்ப என்ன செஞ்சிட்டாங்க, என்னை விட்டு விலகி விட்டார்கள். நம்ம சொல்லணும்ல, என் கூட இத்தனை நான் தப்பா சோறு போட்டுக்கிட்டு இருந்தேன், நான் தான் எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருந்தேன், என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, என்னை விட்டு விலகி விட்டார்கள். இங்க தொடர்ந்து 2 தீமோத்தேயு 4:10 வாசிக்கும் பொழுது, 2 தீமோத்தேயு 4:10, ஏனென்றால் தேமா இப்பிரபஞ்சத்தின் மேலே ஆசை வைத்து என்னை விட்டு பிரிந்து
தெசனிக்கியா பட்டணத்திற்கு போய்விட்டான் என்று நாம் பார்க்கிறோம். எங்க போயிட்டான்? என்னை விட்டு பிரிந்து. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து போக முடியுமா அப்படின்னா, வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது பிரிந்து போனவங்க, ஓடி போனவங்க, விலகி போனவங்க இன்றைக்கு அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் பெயர் என்னது? பெயர் என்னது? கிறிஸ்தவர்கள். பெயர் என்னது? அவர் எங்களுக்கு எல்லாமே செய்யணும், அவர் எல்லாம் எங்களுக்கு பண்ணணும். அவர் ஏன் எங்களுக்கு பண்ண மாட்டேங்கிறாரு? எதுக்கு எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு? எத்தனை தரம் நாம் ஓடி இருக்கிறோம் இயேசுவுக்காக? இயேசுவுக்காக நீங்கள் ஓடி கொண்டிருக்கிறவங்களுடைய ஓட்டத்திலே அவர் பெரிய காரியங்களை செய்வார் என்பது சந்தேகம் இல்லை. எபிரேயர் 13:5 வாசிக்கும் பொழுது, எபிரேயர் 13:5 நான் உன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை என்ன செய்வதில்லை, கைவிடுவதும் இல்லை. அதே வார்த்தையை தான் யோசுவாவின் புத்தகம் 1:5 என்ன சொல்கிறார்? நான் உன்னை விட்டு ஓடவில்லை, நான் உன்னை விட்டு விலகும் இல்லை, உன்னை கைவிடுறதே இல்லை. உன்னை விட்டு நான் ஓடுற தெய்வன் அல்ல. உலகத்தில் எத்தனையோ தெய்வங்கள் இருக்கலாம், எத்தனையோ தெய்வங்கள் ஓடுகிற தெய்வங்களை பார்க்க முடியும், எத்தனையோ தெய்வங்கள் விலகுகிற தெய்வங்களை பார்க்க முடியும். ஆனால் நம்முடைய தெய்வன் இல்லை. ஏய் சாமி இல்லடா, ஆத்தா இல்லடா, விலகிட்டா, ஓடிட்டா பார்க்குறோம்ல. ஆனால் நம்முடைய தெய்வன் அப்படி சொல்றவர் அல்ல. நம்முடைய தேவன் என்ன சொல்கிறாருண்டா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுறதில்லை. ஆனால் நாம் எத்தனை பேர் கர்த்தருடைய நாளிலே ஒவ்வொருவரும் நாம் விலகாமல் இருக்கிறோம், கைவிடாமல் இருக்கிறோம். எத்தனை பேர் ஓடிக்கொண்டே இருக்கிறோம் பொறுமையோடு இயேசுவை பார்த்து. கேட்பாரா கேட்க மாட்டாரா? நான் உன்னை விட்டு விலகிறது இல்லையே, நான் உன்னை விட்டு கொஞ்சம் விலகணும்னா உன் உயிர் என்னத்துக்கு? நீ சேர்த்து வச்சதெல்லாம் யாருடையது? கொஞ்சம் அவர் நம்மளை விட்டு விலகி விட்டால், மருத்துவமனையில் இருக்கும் பொழுது நீங்கள் நிறைய இடம் போய் பார்த்துருப்பீங்க, ஐயோ காப்பாத்து, இல்லை உயிரே போயிடுச்சு, உங்கள் பாடி இருக்குன்னு என்ன சொல்லுவாங்க, உனக்கு கண் இல்லையா, நீலாம் என்னத்துக்கு தான் இருக்கிற, இப்படி அல்பாயுசில் கொண்டு போயிட்டியே, எவ்வளோ வருது வார்த்தைகளெல்லாம். ஆனால் பரிசுத்த வேதாக சொல்கிறது, நான் எப்போ உன்னை என்ன செய்யறதில்ல, நீ இந்த பூமியில் இருக்கிற காலமெல்லாம் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. வேதம் சொல்லுகிறது, யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14:18 சொல்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14:18 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 14:18 நான் உங்களை யாராக விடுறதில்லை, உங்களை திக்கற்றவர்களாக விடுறதில்லை. பாத்தீங்களா, இயேசுவே சொல்லுகிறார், நான் உங்களை யாராக விடுகிறதில்ல, திக்கற்றவர்களாய் விடுகிறதில்லை என்று இயேசு நமக்கு சொல்லுகிறார். நான் உங்களை திக்கற்றவர்களாக விடை, உங்களிடத்தில் வருவேன், உங்ககிட்டயே வருவேன், உங்ககிட்டயே இருப்பேன். இயேசு என்ன சொல்லிட்டு போனார் போகும் பொழுது, இந்த உலகத்தின் முடிவு வரைக்கும் சகல நாட்களிலும் நான் உன் கூடவே இருப்பேன், உன் கூடவே இருப்பேன், நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன், நான் உங்கள் கூடவே வருவேன், நான் உங்கள் கூடவே இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஆனால் என்னை நீ தான் விட்டுட்டு விலகி போயிருக்கிற, நீ தான் என்னை விட்டு ஓடி போயிருக்கிற, நீ எதற்காக ஓடினாய், நீ எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறாய் என்பதை இருதயத்தின் ஆழத்திலிருந்து உணர்ந்து பார்க்க வேண்டும். உங்களுக்கு என்ன தேவைகள் இருக்கோ அதே தேவை தான் எனக்கு இருக்குது. உங்களுக்கு பசி எடுக்குதுன்னா எனக்கும் பசி எடுக்கும். உங்களுக்கு வேலை படிப்பு குடும்பம் இருக்குன்னா எனக்கும் வேலை படிப்பு குடும்பம் ஓடிட்டு இருக்கு. நம் ஒவ்வொருவரும் இயேசுவை பார்க்க வேண்டும். அவர்கள் தவறினதை நாம் தவறக்கூடாது. அதனால தான் எச்சரிப்பு உண்டாகும்படியான வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் என்ன பண்ணுறோம், என்ன அவர் நினச்சிக்கிட்டே இருக்கிறேன், அவர் மனசுலே நினைக்கிறேன், நீங்களாம் ஜெபம் பண்ணுறது குறைவு தான், நான் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன், பைபிளை படிச்சுக்கிட்டே இருக்கிறேன், கரைச்சி என்ன செஞ்சுட்டேன், அப்படியே குடிச்சுக்கிட்டே இருக்கிறேன். உன்னை விட்டு விலகி விடுவார், உன்னை விட்டு என்ன செய்வார், அவருடைய தெய்வீக வார்த்தைக்கு கீழ்ப்படியில அப்படின்னும் போது அவர் உனக்கு எப்படி செய்வார், எல்லாம் நன்மையே செய்வார். உனக்கு உங்களுக்கு எனக்கு நன்மையே செய்வாரா? நீ போகிற காரியம் சக்சஸ் பண்ணி கொடுப்பாரா?
அப்படின்னா நான் சொல்கிறதில்ல, வேதாகம் என்ன சொல்கிறது. அவர் சொல்கிறாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன், உன்னை நான் திக்கற்றவனாய் விடேன் என்று சொல்லியிருக்கிறார். யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13:1 யோவானுக்கு எழுதின சுவிசேஷம் 13:1 பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இந்த உலகத்தை விட்டு பிதாவுக்கிட்ட போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து தாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே முடிவு பருந்தமும் அவர்களிடத்தில் என்ன வைத்தார் என்றால் அன்பு வைத்தார். இயேசு கிறிஸ்து முடிவு வரைக்கும் நம்ம கிட்ட அவர் என்ன கொடுத்து கொண்டே இருக்கிறார் என்றால் அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் அன்பு கூறாதவன் எனக்கு கேட்கல. உங்கள் எல்லாருக்கும் வசனம் தெரியும், என்னை காட்டிலும் அதிகமான வசனம் தெரியும். இயேசு கிறிஸ்து கிட்ட அன்பு கூறாதவன் எங்கே அன்பு கூறுறோம்? ஃப்ரெண்டு கிட்டயா, ஃப்ரெண்டி கிட்டயா, பெஸ்டி கிட்டயா, கணவன் கிட்டயா, மனைவி கிட்டயா, பிள்ளைகள் கிட்டயா? எல்லாம் ஓகே, அதெல்லாம் ஒரு பக்கம் அன்பு இல்லாமலாங்க. அந்த அன்பு எப்போ இருக்கணும்? ஆனால் தேவனுடைய விஷயங்களிலே இயேசு கிறிஸ்து என்ன வேணும் என்று ஆசைப்படுகிறார் என்றால் நான் முடிவு வரைக்கும் உன் மீது நான் அன்பு வச்சிருக்கிறேன். அந்த அன்பு கொஞ்சம் தணிஞ்சதுன்னா சொல்லுவோம்ல, அன்பு இருக்கும் பொழுது எல்லாமே செய்வோம். உன்னை எப்படி கவனிச்சுக்கிட்ட தெரியுமா, நான் எப்படி பார்த்துக்கிட்டேன் தெரியுமா, ஏன்னா இதெல்லாம் பின்னாடி கேட்கறதுக்கு. உன்னை எப்படி கவனிச்சுக்கிட்ட, உன்னை அப்படி பார்த்துக்கிட்ட, உனக்கு உனக்குன்னு அவ்வளோ செஞ்சேன். இயேசு என்ன சொல்கிறாரு, நீ அன்பு செலுத்தினாலும் நீ அன்பு செலுத்தாவிட்டாலும் என்னை விட்டு ஓடினால் நீ பாவம் பண்ணாலும் நான் உன்னை என்ன பண்ணி கொண்டிருக்கிறேன்டா, அன்பு செலுத்தி கொண்டே இருக்கிறேன். உங்கள் மீதும் என் மீதும் எவ்வளோ அன்பு பார்த்தீங்களா? அந்த அன்பு கொஞ்சம் ஒரு பலவீனங்கள் வரும் பொழுது கொஞ்சம் பீஸ் அப்படி புடுங்கினார்னா போதும். நமக்கு நம்மக்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு பீஸ், ஒரு சின்ன ஒரு ஆட்டம் கொடுத்துட்டா போதும், அப்போ தான் அன்பு என்னாகும், அதிகமாகும். அப்படிலாம் வரக்கூடாது. இன்னும் அந்த அதிகமான ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் இயேசு சொல்கிறார், நான் கடைசி வரைக்கும் அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கிறேன். நான் உன்னை விட்டுட்டு எப்படி ஓடி போயிட முடியும், நான் உன்னை விட்டு எப்படி விலக முடியும்? அவரும் தேவனுடைய பிள்ளை தான், இயேசு கிறிஸ்துடைய பெயரினாலே அதிகாரத்தினாலே அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்த நீங்களும் நானும் யாராக இருக்கிறோம் என்றால் தேவனுக்கு பிள்ளை. யாருக்கு பிள்ளை? நம்ம யாருக்கு பிள்ளை? நம்ம ஏசப்பாவுக்கு பிள்ளை. யாருக்கு பிள்ளை? எல்லாரும் சொல்லுங்க, ஏசப்பாவுக்கு பிள்ளையா? ஏசப்பாவுக்கு பிள்ளைன்னா அவர் நமக்கு யாரு? தாத்தா. ஆனால் வர வார்த்தையெல்லாம் என்னது? ஏசப்பாவுக்கு பிள்ளை. எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவை விட்டு ஓடி போக முடியுமானா, இயேசு விட்டு ஓடுகிற விலகுகிற அநேக பிள்ளைகளை பார்க்க முடியும். ஆனால் நீங்களும் நானும் உங்களையும் என்னையும் அவர் சொல்கிறார், நான் உங்களை விட்டு விலகிறதே இல்லை, உங்கள் கூடவே இருக்கிறேன். உன்னை நான் என்னைக்கும் திக்கற்றவர்கள் நான் விடுறதே இல்லை. நான் உன்னை தேற்றுகிற தெய்வம், ஒரு தாயைப் போல, ஒரு தகப்பனைப் போல, ஒரு தந்தையைப் போல, ஒரு நண்பனைப் போல, நான் ஒரு கழுகை தன்னுடைய குஞ்சுகளை அது சுமந்து கொண்டு போவது போல நான் உன்னை என்ன செய்து வரேன். இதுவரைக்கும் நான் உன்னை கூடவே சுமந்து வருவேன். ராத்திரி படுத்துட்டு காலையில் எழுந்து தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்த அந்த நாளை கொஞ்சம் நினச்சி பாருங்க, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள். ஏசையா 44:21 இங்கே என்ன சொல்ற பாருங்களேன், எத்தனையோ கிறிஸ்தவர்கள் விலகுகிற மத்தியிலே, ஓடி கொண்டிருக்கிற மத்தியிலே, இயேசுவை விட்டு விலகுகிற, இயேசுவை விட்டு விலகுகிற, இயேசு விட்டு ஓடி கொண்டிருக்கிற இடத்துல இப்போ வேதம் என்ன சொல்கிறது? ஏசையா 44:21 யாக்கோபே இஸ்ரவேலே, இவை நினை, நீ என்னுடைய தாசன், நான் உன்னை உருவாக்கினேன், நீ என்னுடைய தாசன் இஸ்ரவேலே, நீ என்னாலே மறக்கப்படுவது இல்லை. தேவன் சொல்லுகிறார், நீ என்னால என்ன செய்வதில்லை, மறக்கப்படுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுகிறது இல்லை, நான் உன்னை திக்கற்றவர்களாய் விடுகிறது இல்லை, நான் இந்த கடைசி வரைக்கும் மேல நான் அன்பு வச்சுக்கிட்டே இருக்கிறேன் அப்படின்ற. நீ என்னால என்ன செய்வதில்லை, அவர் மறந்துட்டார், அவர் எங்களை கைவிட்டுட்டார், அவர் எங்களை விட்டுட்டு போயிட்டார். எவ்வளவு கத்துறோம், எவ்வளவு ஜெபம் பண்றோம், என்னென்னமோ பண்ணி பார்க்கிறோம், கொஞ்சமாவது அவர் எங்க மேல அன்பு வச்சிருக்கிறாரா? ஏன் எங்க குடும்பத்தை இப்படி பண்றாரு, ஏன் எங்க குடும்பத்தில் வாழ்க்கையில் இப்படி செய்யறாரு அப்படின்னு போய் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே நம்முடைய கன்னியாகுமரி கிறிஸ்தவ சபை வரம்பெற்ற பிள்ளைகள், நம்முடைய கிறிஸ்தவ சபையில் இருக்கக்கூடிய பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகள்,
நல்ல அருமையான முத்துக்கள், அவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகள் நம்ம எல்லாருமே. எங்கே இருக்கிறோம்? இயேசுக்கிட்டே இருக்கிறோம். யார்கிட்ட இருக்கிறோம்? இந்த ஜனங்கள் வாயினாலே என்னிடத்தில் சேர்ந்து அவர்களுடைய இருதயமோ கேட்கல, அவர்களுடைய இருதயம் என்ன செய்கிறதா? தூரமாய் விலகி இருக்கிறது. இன்றைக்கு எந்த நாள் அப்படின்னா, விலகிடக்கூடாது. நான் உன்னை விட்டு விலகிறது இல்லை. நான் நீ என்னால் எப்பவும் மறக்கப்படுவதே இல்லை. ஏசையா 41:17 வாசிக்கும். ஏசையா 41:17 வசனம், செவி கொடுத்து இஸ்ரவேலின் தேவனாகிய அவர் என்ன சொல்கிறார் என்றால், நான் அவர்களை என்ன செய்யாதிருப்பேன், கை விடாது இருப்பேன். கை விடுகிறதே இல்லை. அவர் சொன்னார்னா சொன்னது தான். அவர் கை விடுகிற தேவன் அல்ல, அவர் நம்மளை விட்டு விலகுகிற தேவன் அல்ல. ஜனங்கள் என்ன தெரியுமா சொல்கிறாங்க? ஏசையா 49:15, ஏசையா 49:15, ஏசையா 49:15, இந்த ஜனங்கள் என்ன சொல்கிறாங்க? ஸ்திரீயானவள் தன்னுடைய வயிற்றிலே பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு இறங்காமல், அவன் தன் பிள்ளைங்களை மறந்துடுவாங்களா? பொண்ணாக இருக்கட்டும் பையனாக இருக்கட்டும் மறந்துடுவாங்களா? சப்போஸ் அப்படி மறந்தே போனாலும் தேவன் சொல்கிறார், நான் உன்னை மறப்பதே இல்லை. நான் உன்னென்ன செய்யறதில்ல மறக்கிறதே இல்லை. அப்பேற்பட்ட தேவன் நம்ம பெற்றிருக்கிறோம். சபிமாய் பெற்றிருக்கிற ஜாதி எது என்று சொல்கிறார். நீங்கள் விசேஷித்தவர்கள் என்று சொல்கிறார். நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் நீதிமான், நீங்கள் பரிசுத்தவான், நீங்கள் என்னுடைய சிங்காசனத்தில் அமரக்கூடிய பிள்ளைகள் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் வரம் பெற்றவர்கள், நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் என்று சொல்லியிருக்கிறார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்கள். அதெல்லாம் மறந்து போய் எப்படி விலகுகிறோம்? எப்படி ஓட முடிகிறது? யார் மேலே கோபம்? இயேசு மீதா? அது எப்பவும் இருக்க விருது தான். குடும்பத்தில் கோபம், சண்டை, எரிச்சல், போகிறது வர்றது, அது எப்போ இருக்கிறது தான். ஆனால் இயேசை விட்டு ஓடி போக முடியுமா? தேவனை விட்டுட்டு ஓடி போக முடியுமா? ஓடி போகக்கூடாது. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார்னா, நான் எப்பவும் கூடவே இருக்கிறேன். ஏசையா 46:4, ஏசையா 46:4, 3-4 கூட வாசிங்களே, 3-4. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரேவேல் சந்ததியில் மீதியாக சகல ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். தாயின் வயிற்றில் தோன்றின முதல் உங்களை ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் உங்களை தாங்கினேன். உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்து வந்தேன். இனி மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன், இனிமேலும் நான் ஏந்துவேன், நான் சுமப்பேன், நான் தப்பிப்பேன். அப்போ பாருங்க, அந்த வார்த்தைகளை பாருங்க. அவரை விட்டு ஓடுகிற ஜனங்கள் மத்தியிலே வேதம், நான் உன்னை ஏந்துகிறேன், உன்னை தாங்குகிறேன், உன்னை தப்புவிக்குகிறேன், உன்னை சுமக்குகிறேன். எவ்வளோ அழகான வார்த்தை. தாய் கர்ப்பத்தில் பிறந்ததிலிருந்து நான் தாங்கினேன், உன்னை ஏந்தினேன், உன்னை சுமந்தேன். சொல்லும்ல, நான் 10 மாதம் சுமந்து பெற்றேன், என்னை இப்படி பேசிட்டீங்க, இப்படி நடந்துட்டீங்க, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டேங்கிறேன். எத்தனை குடும்பங்களில் உண்டு. ஆனால் இங்கு அவர் சொல்கிறார், அந்த தாய் கர்ப்பத்தில் உற்பத்தியானது முதல் அந்த நாளிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நான் உன்னை திக்கற்ற விடுறதில் உன் கூடவே இருக்கிறேன். நான் உன்னை விட்டு என்றைக்கும் விலகிறதில்லை. எந்த தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லக்கூடியவர்களாக இருக்கட்டும், தேவனை சாராத பிள்ளைகளாக இருக்கட்டும், ஏன்னா எல்லா பிள்ளைகளும் யாரு? தேவனுடைய ஜனம், தேவனுடைய பிள்ளைகள். சில நாள் கொஞ்ச காலங்கள் போனதுக்கப்புறம் வசனங்களெல்லாம் கேட்டு, ஐயோ எனக்காக என் இயேசு மரித்தார், எனக்காக என்னுடைய தெய்வம் உயிரை கொடுக்கலை, அது உயிரை வாங்குகிறது. இயேசு சொன்னார், என்ன சொன்னார் என்றால், உங்கள் பிதாவாகிய பிசாசு கொலைபாதகன், ஏமாற்றுக்காரன், பொல்லாங்கன், விட்டு விலக செய்யக்கூடியவன்.
அநேக மாயைகளை காண்பிக்க கூடியவன், வேறுபட்டவன், பயங்கரமானவன், தந்திரமானவன். இயேசு நமக்கு இதெல்லாம் அழகா சொல்லி கொடுத்தார். அவன் எப்பொழுதுமே பொய்யிக்கு பிதா, பொய்யிலிருந்து எடுத்து பேசுகிறான். நாம் யார் என்றால் தேவனுடைய பிள்ளைகள். ஒரு மூணே மூணு விஷயத்தை சொல்லி நம் ஜெபத்திலே நாம் கடந்து செல்வோமாக. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை விட்டு போவதற்கு ஒரு மூணே மூணு காரியம். அவர் நான் உன்னை விட்டு ஓடுறதே இல்லை, உன்னை விட்டு விலகிறதில்ல, உன் கூட தான் இருக்கிறேன், உன்னை தாங்கினேன், உன்னை ஏந்தினேன், உன்னை சுமந்தேன், உன்னை தப்பிவித்தேன், நீ நான் என்றைக்கும் உன்னை மறக்கிறதே இல்லை. அவங்களாம் மறந்து போனாலும் நான் உன்னை மறக்கிறதே இல்லை. உன்னை திக்கட்டாக நான் என்றைக்கும் விட்டதே இல்லை. கடைசி வரைக்கும் நான் உன் கூட தான் இருக்கிறேன். ஏசு சொன்னார், நான் உன் கூடவே இருக்கிறேன்னு நமக்கு சொல்லியிருக்கிறார். இருக்கிறாரா இல்லையா? அவர் இருக்கிறார். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், என்னுடைய கிருபை உன்னை விட்டு விலகாமலும், என் சமாதானத்தினுடைய உடன்படிக்கை உன்னை விட்டு என்ன செய்கிறதில்ல, நிலை பெயராமல் இருக்கும் அப்படின்ற கிருபை கொடுத்துருக்கிறார்ல, நன்றி செலுத்தணுமா? கிருபையை கொடுத்தார்ல, நன்றி செலுத்தணுமா? நன்றி கெட்டவங்களா இருக்கணுமா? வேலையை செய்யக்கூடிய பலன் தருபுரி யாரு? அவர் தான். உயிரை கொடுத்தது யாரு? அவர் தான். ஆயுஸ் நாட்களை கூட்டி கொடுக்கறது யாரு? அவர் தான். ஞானமும் அறிவும் சாமர்த்தியத்தையும் கொடுக்கறது யாரு? அவர் தான். குடும்பத்தை காப்பாற்றுகிறது யாரு? நாம நினைச்சிடும், என் கை வேலை செய்தது, என்னுடைய கை சம்பாதித்தது, என் கண்ணு பார்க்குது, என் வாய் பேசுது அப்படின்னா வேதத்தில் இருக்குது. உன்னால ஒன்றும் செய்ய முடியாது. இயேசு சொல்கிறார், என்னை இல்லாமல் ஒன்றும் உங்களால் செய்ய முடியாது. உங்களால் ஒன்றும் செய்ய முடியும். ஒன்று பிசாசுக்குடன்பட்டு பாவம் செய்ய முடியும், பெருமை பேசிக்க முடியும், கோபப்பட முடியும், தேவனை விட்டு விலகி ஓட முடியும் பிசாசுக்குடன்பட்டு. ஆனால் தேவனோடு இயேசுவோடு இருந்தீங்கன்னா அநேக நன்மைகள் உண்டு. மூன்று காரியம் என்று சொன்னேன் அல்லவா? அதில் முதல் காரியம், இயேசுவை விட்டுட்டு ஏன் அந்த சீஷர்கள் ஓடி போனாங்க? இப்போ நம்ம எங்கே பார்ப்போம்? வேதாகமத்தில் இயேசு விட்டுட்டு நாம இல்லை, இயேசு விட்டுட்டு அந்த சீஷர்கள் ஏன் ஓடி போனாங்க தெரியுமா? இருக்காவது எதுக்கு ஓடி போனாங்க தெரியுமா? வாசித்து பாருங்கள், மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 19:27 29 பக்கம் எல்லாரும் திருப்பி கொள்ளுங்க. கடகடன் மூணே விஷயம், இந்த வசனங்களெல்லாம் ஆழமாக மனதில் பதித்து உங்களுடைய ஜீவிய காலமெல்லாம் கண்ணி கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும். மத்தேயு கடிதத்தின் சுவிசேஷம் 19:27 அப்பொழுது பேதுரு, நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உமையே பின்பற்றுகிறோமே. அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? போதுமானது. ஏன் இயேசு விட்டுட்டு ஓடுனாங்க தெரியுமா? ஏன் இயேசு விட்டுட்டு ஓடினாங்க? இத்தனை வருஷமா அந்த சபைக்கு போறேன், என்ன கிடைச்சது? என்ன? உங்க ஆண்டவர் கிட்ட வந்தா, உங்க இயேசு கிட்ட வந்தா என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்குங்க? இயேசு கிட்ட வந்தா என்ன கிடைக்கும்? வீடு கட்டிடலாம், கல்யாணம் பார்த்துடலாம், வேலை பார்த்துடலாம். இது அந்த பிரசங்க மேடை இல்லை, அதுக்குன்னு சில மேடைகள் இருக்குது. ஆசையை தூண்டுகிற மெசேஜ்லாம் இல்லை இங்கே. இங்கு அதற்கும் மேலாக கொடுக்குற தேவனுடைய தேவன். இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்கிற காலங்களிலே நீ வாளாயிருப்பாய், நீ தலையாயிருப்பாய் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரா? நீ கடன் வாங்கவே மாட்டாய், நீ கடனை கொடுத்து கொண்டே இருப்பாயின்னு சொல்லி சொன்னாரா? மாத்தி மாத்தி சொல்லிட்டு இருந்தாரா? என்ன சொல்லிட்டு இருந்தாரு இயேசு வந்து? என்கிட்ட நீ வரதா இருந்தா உனக்கு என்ன இருக்கிறது? என்ன இருக்கு? யாவது ஒருவன் என்னிடத்திலே வருகிறதா இருந்தான் அவனுக்கு என்ன இருக்கிறது? பாடுகள் உண்டு, கஷ்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, அதெல்லாம் நீ தாண்டி வா, நீ எனக்கு சீஷனாயிரு, நம்ம எல்லாருமே பரலோகம் போகணும். எத்தனை பிரசங்க மேடைகள், ஆசீர்வாதமாக இருப்பாய், மேன்மையாக இருப்பாய், கனமாக நிச்சயமாக அதை நடத்துவார்.
அது அவருடைய கிருபை. அது நிச்சயமாக அவர் கொடுத்து கொண்டே இருப்பார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அது இஸ்ரவேலர்களுக்கு மாத்திரமல்ல, அநேக புறஜாதிகளையும் தேவன் ஆசீர்வதித்து மேன்மையாக வச்சிருக்கிறார். எத்தனை கவர்மெண்ட்ல வேலை செய்கிறவங்க, எத்தனை அரசாங்க அதிகாரிகள், எத்தனை மனுஷர்கள், அவங்களுடைய நம்பிக்கை அப்படி தானே இருக்கும், இருக்குமா இருக்காதா? ஆனால் நமக்கு வேதம் என்ன சொல்கிறது, இயேசுவை விட்டு ஓடி போகிறதுக்கு காரணம் என்ன? அப்படி தான் பிரசங்கம் கேட்டு 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 என்ன ஆயிடுச்சு, வந்த இடத்துல ஒன்றும் இல்லை, வந்த இடத்துல ஒன்றும் செய்யலை, அவர் ஒரு காரியமும் பண்ணலை. பேதுரு என்ன கேட்குறார் என்றால், சீஷர்கள் எல்லோரும் அவரை விட்டு ஓடி போய் விட்டார்கள் எல்லாருமே. அதுக்கப்புறம் இயேசு, நீங்களும் போய்விட மனதாக இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது தான் பேதுரு சொல்கிறார், உங்கள் கிட்ட என்ன வார்த்தை இருக்கிறது, நித்திய ஜீவ வசனங்கள் இருக்கிறதே. அந்த முந்திரி கொட்டையாகிய பேதுரு தான் என்ன சொல்கிறார் என்றால், எல்லாத்துலையும் அப்படி முன் எல்லாத்துக்கும் எல்லாம் தெரிஞ்ச மாதிரி எல்லாத்துலேயும் எல்லாத்துலேயும் அவர் அப்போ தான் சொல்கிறார், உண்மை பின்பற்றுகிறோமே எங்களுக்கு என்ன கிடைக்கும், உண்மை பின்பற்றுகிறோமே. இயேசுக்கிட்ட வந்தார் கீழே என்ன சொல்கிறார் பிரபு, 28-ஆம் வசனம் 29-ஆம் வசனம் 30-ஆம் வசனம், அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்தரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாய் 12 சிங்காசனங்கள் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்றேன். உண்மை இதுதான். நீங்க என்ன செய்ய போறீங்களா, நீங்க தான் ஜனங்களை நியாயம் தீர்க்க போறீங்க, பிதாவன் உட்கார்ந்திருக்கிற சிங்காசனத்திலே நீங்கள் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொல்லுகிறார். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். ஆனா இயேசுவினுடைய வார்த்தை பின்பற்றுகிறதே இல்லை. தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்பீர்கள் என்று அறியீர்களா அப்படின்னு கேட்கிறார் கொரிந்தியர்கள். தேவ தூதர்களையும் நியாயம் தீர்க்க போகிறோமோ, அப்பேற்பட்ட பரிசுத்தவானவனாம் நீங்களும் நானும், அப்பேற்பட்ட நீதிமான்களாம் நீங்களும் நானும், என கிறிஸ்தவை விட்டு விலகாதவர்கள், கிறிஸ்தவை விட்டு ஓடாதவர்கள் நாம் என்ன செய்ய போகிறோம் என்றால், இயேசு சொன்னார் என்றால் சொன்னதுதான், மாறவே மாறாது. கீழே சொல்லுகிறார், என்னுடைய பெயரின் நிமித்தமாக, என்னுடைய அதிகாரத்தில் வந்தது நிமித்தமாக, வீட்டையாவது சகோதரனையாவது சகோதரியாவது தகப்பனையாவது தாயாவது மனைவியாவது பிள்ளைகளாவது நிலங்களையாவது விட்டவன் எவனோ அவன் 100 தனையான அடைந்து நித்திய ஜீவனை சுதந்தித்துக் கொள்ளுவான். ஆகிலும் முந்தினோர் அநேகரால் பிந்தினோராயும் பிந்தினோர் அநேகர் முந்தினோராயும் இருப்பார்கள். நம்ம கையில் ஒரு சின்ன வாகனம் கிடச்சிட்டா அந்த வாகனத்தில் கூட்டிகிட்டு வர்றதுக்கு நமக்கு அவ்வளவு ஏன் ஏறணும், ஏன் கொண்டு போகணும், எங்களுக்கு கொடுத்தாரு, நீ மட்டும் நாங்கள் தான் போவோம், நாங்கள் தான் வரோம். அதுக்காக எத்தனை வாகனங்களை வைத்து தேவன் கேட்கவே மாட்டார். அதில் எத்தனை பேரை சுவிசேஷத்திற்கு கொண்டு வந்தோம், சபைக்கு கொண்டு வந்தோம், எத்தனை பேருக்கு நாம் அநேகரை ஆதாயப்படுத்துகிறோம். இந்த ஊழியம் எவ்வளோ பெரிய ஒரு மகிமையுள்ள ஊழியமாக நாம் கொண்டு போகணும். அதனால தான் இயேசு சொன்னார், வீட்டையாவது சகோதர சகோதரியாவது நிலங்களையாவது விட்டவன் எவனும் 100 தனையான பலன் கிடைக்கும்னு சொல்லி சொன்னார். கொஞ்சம் கொண்டு வாங்க, கொஞ்சம் அழைச்சிட்டு வாங்கன்னா பக்கத்தில் சொல்லுங்க சத்தியத்தை, இந்த சத்தியத்தை பக்கத்தில் சொல்லுங்க. பிடிக்கல, நான் மட்டும் இருப்பேன், நான் மட்டும் போவேன், இருக்கிறது உள்ளதையும் கெடுத்துக்கொண்டு நம் இராதபடிக்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இன்றைக்கு அநேகர் இயேசுவை விட்டு விலகுவதற்கு என்னென்னலாம் செய்ய முடியும் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்களும் நானும் ஒரு அருமையான பாக்கியம் பெற்ற சபை. இந்த கன்னியாகுமரத்தில் நீங்கள் செய்து வருகிற ஒவ்வொரு நன்மைகள், நீங்கள் தேவனுக்காய் செய்து வருகிற ஒவ்வொரு காரியங்களையும் அவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்றால், எல்லாத்தையும் கணக்கு எழுதிக்கிட்டே வர்றார். நீங்கள் சபைக்காக, குடும்பத்துக்காக, குடும்பத்துக்கு அது வேறு, அது செய்கிறது வேறு, சபைக்காக, ஊழியங்களுக்காக, தேவனுக்காக, ஊழியக்காரனுக்காக நீங்கள் செய்து வருகிற ஒரு நன்மையும் அவர் என்ன செய்கிறது என்றால் மறந்து விடுகிறதில்லை. எபிரேயர் எபிரேயர் வாசித்து பாருங்கள், உங்கள் கணக்கு எங்கே இருக்கிறது பாருங்கள். எபிரேயர் 13-ஆம் அதிகாரம் 17-ஆம் வசனம் எபிரேயர் 13-ஆம் அதிகாரம் 17-ஆம் வசனம் உங்களை நடத்துகிறவர்கள் உங்கள் ஆத்மாக்களுக்காக உத்தரவாதம் பண்ணுகிறவர்களாய் விழித்திருக்கிறவர்களானபடியால் அவர்கள் துக்கத்தோடு கூட அல்ல செய்யும்படி
அவருக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? அடங்குங்கள். உங்களை நடத்துகிறவர்கள் உங்களுடைய ஆத்மாவுக்கு உத்தரவாதம் பண்ணுகிறபடியினால் உங்கள் துக்கத்தோடு அல்ல சந்தோஷத்தோடு அதை செய்யும்படிக்கு அவர்களுக்கு கீழ்ப்படிந்தர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து எபிரேயர் 6:10 எபிரேயர் 6:10 ஏனென்றால் உங்களுடைய கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததுனாலே நீங்கள் எல்லாரும் வேலை செஞ்சதுனால செய்து வருகிறதுனாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரியாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. தேவன் அநீதி உள்ளவர் கிடையாது, தேவன் நீதி உள்ளவர், இயேசு கிறிஸ்து நீதி உள்ளவர். நீங்கள் செஞ்ச எல்லா செயல்களும் கணக்கு பெருகிக்கிட்டே இருக்கிறது. என்ன செய்கிறது? கணக்கு பெருகிக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்னென்ன செய்கிறீங்களோ, வேதாகமத்தில் வாசிக்கும் பொழுது பிலிப்பு என்கிறவர் என்ன பண்ணுறாரு, அந்த ரதத்தில் ஒரு மந்திரி போயிட்டே இருக்கிறார், பிலிப்பை ஓட செய்து அந்த ரதத்தில் ஏறிக்கொள்ள அப்படின்னார். அந்த வண்டியில் ஏறி என்ன பண்ணுறாரு, சத்தியத்தை சொல்கிறார், சுவிசேஷத்தை சொல்கிறார். அந்த சத்தியம் உங்கள் வாகனத்தில் நீங்கள் ஒரு ஆத்மாக்களை கொண்டு வரும் பொழுது, வசனங்களை சொல்லி நீங்கள் அழைத்து வரும் பொழுது, நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் பார்த்தீங்களா? எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்கள் அதை செய்தாக வேண்டும். நீங்கள் பணத்து மூலமாக செய்கிறீங்களா, அல்லது நீங்கள் ஊழியத்தை செய்து வருகிறீங்களா, செயலில் செய்கிறீங்களா, அங்கு அவர் அநீதி உள்ள தேவன் அல்ல, அவர் நன்மையை நடத்துகிற தேவன். பல பேர் விலகுகிற வேலையிலே, ஓடுகிற வேலையிலே, அதை பின்னோக்கி செல்லுகிறவர்கள் மத்தியிலே, வார்த்தைகளாலும் எண்ணங்களாலும் சிந்தைகளாலும் இயேசுக்காய் கொண்டு வருகிற ஒவ்வொரு ஆத்மாத்தின் மத்தியிலே கணக்கு பெருகிக்கிட்டே இருக்கிறது. என்ன செய்கிறதா, கணக்கு பெருகி கொண்டே இருக்கிறது. அநேகர் தேவனுக்காக செய்ய வேண்டும். பேதுரு, இது நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உண்மை பின்பற்றுகிறோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும்? இன்றைக்கு பூமிக்குரிய காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற வேளையிலே நாம் ஆவிக்குரிய காரியங்களை பார்ப்போம். இந்த பூமியிலே வாழும் பொழுது உங்கள் குடும்பத்தில் இருக்கிறது என் குடும்பத்தில் இருக்காது. ஒவ்வொரு குடும்பங்களிலும் வித்தியாசப்பட்ட வாழ்க்கை உண்டு, வித்தியாசப்பட்ட பிள்ளைகள் உண்டு, வித்தியாசப்பட்ட நபர்கள் உண்டு. ஆனாலும் அதன் மத்தியிலே நம் ஒவ்வொருவரையும் ஜாக்கிரதையாக தேவ வசனத்தோடு கையாண்டு நாம் கடந்து வருகிறோம். பூமியிலே பலவிதமான ஜனங்கள் உண்டு. பேதுரு என்ன கேட்கிறார் என்றால், இப்போ எனக்கு இருக்கக்கூடிய ஆசீர்வாதம் உங்களுக்கு இல்லை, உங்களுக்குள்ள ஆசீர்வாதம் மற்றவர்களுக்கு அல்ல. ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஆசீர்வாதங்களை கொடுத்துருக்கிறார். ஆனால் எல்லாருக்கும் என்ன உண்டு என்றால், பரலோகம் உண்டு. என்ன உண்டு, எல்லாரும் சொல்லுங்க, என்ன உண்டு? பரலோகம் உண்டு, மகிமை உண்டு, நித்திய ஜீவன் உண்டு, உறுதிமொழி. என்ன உறுதிமொழி? உயிர் தெழுவும். சொன்னார்ல இயேசு, உன்னை கடைசி நாளில் எழுப்புவேன். நீ இன்னைக்கு இல்லை, உன்னை விட்டு நீ விலகி போயிட்ட, உன்னை எப்படி எழுப்புவாரு? எழுப்புவாரா? எழுப்புறதுக்கு அவரால் முடியுமா? ரெண்டாவது, விலகி போவதற்கு ஓடி போனதற்கு காரணம் என்ன? மார்க் எழுதின சுவிசேஷம் 10:17-18, 18, 19, 20, 21, 22 இந்த வசனங்களை வாசிப்போம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10 வாசிங்க. கடகடன் மூணு காரியம் சொன்னேன். முதல் காரியம், தவறான எதிர்பார்ப்பு இருப்பதனாலே அநேக கிறிஸ்தவர்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக, மார்க் எழுதின சுவிசேஷம் 10:17 நாம் வாசிப்போம். ஐயா, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்னையா செய்ய வேண்டும் என்று கேட்ட பொழுது இயேசு அவனை பார்த்து சொல்லுகிறார், நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவன் ஒருவனும் இல்லையே. உபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, வஞ்சனை செய்யாதிருப்பாயாக, உன் தகப்பனை உன் தாயும் கனம் பண்ணுவாயாக என்கிற கற்பனைகளை அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், போதகரே, இவைகளெல்லாம் என்னுடைய சிறு வயது முதல் கை கொண்டிருக்கிறேன் என்றான். இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்தேன், உன்னிடத்தில் என்ன உண்டு? ஒரு குறைவும் உண்டு. நீ போய் உனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் விட்டு தரித்திரத்திற்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற உனக்கு பொக்கிஷம்
உண்டாயிருக்கும் பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் மிகுந்த பணக்காரனாய் இருந்தபடியினால், அவன் மிகுந்த கஷ்டப்படுகிறபடியினால் துக்கத்தோடு போயிட்டானா? அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவனாய் இருந்தபடியால் அவன் துக்கத்தோடு போய்விட்டான். இத்தனை நாளாக இயேசு பார்த்து ஓடி வந்து கொண்டிருந்த அவனுடைய வாழ்க்கையிலே இப்போ இயேசு விட்டு என்ன செஞ்சிட்டான்? விலைக்கு ஓடிட்டான். நான் அது சின்ன விஷயத்தெல்லாம் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டு தான் வரேன். நான் என்னெல்லாம் பண்ணணுமோ அதெல்லாம் ஒரு பக்கம் பண்ணிக்கிட்டு தான் வரேன். கடவுளுக்கு என்ன பண்ணணுமோ, சபைக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுறேன். கர்த்தருடைய ஆலயத்துக்கு என்ன செய்யணும் எல்லாம் செஞ்சுட்டு வரேன். ஆனால் சில சத்தியங்கள் சொல்லும் பொழுது துக்கத்தோடு போகிற எத்தனையோ பிள்ளைகள் உண்டு. இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த வாலிபனை போல போய் கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே நீங்களும் நானும் இயேசு விட்டு ஓடி போய்விடக்கூடாது. நம்ம எல்லாம் சின்ன வயசுலேருந்து நான் எறும்புக்கு எதுவும் துரோகம் பண்ணுறதில்ல, எல்லாம் நான் நல்லவன் தான், நான் நல்லவன் தான், நான் ஒழுக்கமாக தான் இருக்கிறேன், நான் சரியாக தான் இருக்கிறேன், நான் எல்லாத்துலேயும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு சொன்னாலும் இயேசு என்ன சொன்னாரோ அது அப்படியே பொறுமையோடு ஓடி வந்து கொண்டே இருங்கள், உங்களுக்கு நன்மை இருக்கிறது என்பது சந்தேகமில்லை. ஒன்று, இவன் சொன்னது ஒன்று செய்தது ஒன்று. ஞானஸ்தானத்தில் என்ன சொன்னீங்க, இப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க? இயேசுக்கிட்ட நீங்கள் என்ன ஒப்பந்தம் பண்ணீங்க, இப்போ என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க? உங்கள் மனசாட்சிக்கு மாத்திரமே தெரியும். நீங்கள் இதை விட்டு எத்தனை பேர் விலகினீர்கள்? நீங்களானாலும் ஆணிதரமாக பேசிடலாம், ஜபம்லாம் பண்ணிடலாம், ஆனால் இந்த வருஷத்தில் எத்தனை பேர் இதை தவற விட்டு இருக்கிறோம்? நாம் அதிலே ஜாக்கிரதை இருக்கணும். இயேசுவை எத்தனை முறை நாம் தவற விட்டோம், இயேசுவை எத்தனை பேர் நம்ம விட்டு விலகி ஓடினோம். சீஷர்கள் எல்லாரும் அவரை விட்டு என்ன செஞ்சார்கள்? ஓடி போனார்கள், விலகி விட்டார்கள். ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டத்தின் மத்தியிலே நீங்களும் நானும் ஓடிவிடாதபடிக்கு சொல்கிற சொல்லும் செயலும் சரியாக இருக்கணும். வாயில் பேசுறது ஒன்று, வேலை செய்கிறது ஒன்று. அந்த வேலையை செய் அப்படின்னு வாயிலிருந்து ஒரு உத்தரவு வரும், ஆனால் அந்த வேலையை செய்ய மாட்டாங்க, வேறு எதோ போய் செஞ்சிட்ருப்பாங்க. பார்த்துருப்போம்லாம் நிறைய பேர். அந்த மாதிரி இயேசுக்கிட்ட என்ன சொன்னோம், பிதாவுக்கிட்ட என்ன சொன்னோம், இதுவரைக்கும் செய்கிறோமா? இன்பத்திலும் துன்பத்திலும் கஷ்டத்திலும் மரண பருந்தமும் எத்தனை பலவீனங்கள் வந்தாலும் எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் என் வாயிலிருந்து சொன்ன வார்த்தை, என்னுடைய வாயிலிருந்து அறிக்கை பண்ணின வார்த்தை, அவருடைய வாய் ஒவ்வொரு வார்த்தைகளும் எப்பேற்பட்டது? ரொம்ப வல்லமையான வார்த்தை. அந்த வார்த்தையை கேட்கணும். உங்களுடைய என்னுடைய வார்த்தை மாறுபாடான வார்த்தை, மாற்றி மாற்றி பேசுகிற வார்த்தை, கள்ள வார்த்தை. பைபிளை வாசிக்கிறோம்ல, இன்றைக்கி பேசுகிற வார்த்தை நாளைக்கு நீங்களும் நானும் உத்தரவாதம் பண்ணு. ஒரு ஐயா இறந்துட்டார்னா நான் சொல்லுவேன், நீ என்ன கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லி அழுவாங்கல்ல, விட்டுட்டு போயிட்டியே அப்படின்னு அழுவாங்கல்ல, இப்படி பண்ணிட்டியே. ஆனால் மனுஷாலாகி நீங்களும் நானும் மனிதனுடைய சட்ட குடும்ப காரியங்கள் வேலை காரியங்களிலே விலகி இருக்கலாம், ஆனால் தேவனுடைய விஷயங்களிலே விலகி விடாதீர்கள். சொன்னதை கடைசி வரைக்கும் செய்யுங்கள். அப்பொழுது நிச்சயமாகவே நீங்கள் ஓடி போக முடியாது. மூணாவது, ஏன் ஓடி போனாங்கன்னு சொல்லி நாம் ஜெபிக்கலாம். மத்தேயுவின் சுவிசேஷம் 25:10. மத்தேயுவின் சுவிசேஷம் 25:10. மத்தேயுவின் சுவிசேஷம் 25:10. மூணாவது காரியம் என்ன? அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோடு கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள், கதவும் அடைக்கப்பட்டது. இன்னைக்கு ஆயத்தமாய் எத்தனை பேர் இருந்தீங்க? சனிக்கிழமை நம்ம ஆயத்தப்படுத்துகிறோம், துணி, ப்ரெஷ்ஷு, பேஸ்ட்டு, சோப்பு, ஷாம்பு இல்லை, வண்டி இல்லை, பஸ்ஸுக்கு அது இல்லை, இதுக்கு இல்லை. எங்கேயாவது ஒரு படிப்புக்கு போகிறதா இருந்தால் அப்படிதான் சொல்லுவோமா? ஒரு குடும்பத்துக்கான நல்ல விஷயங்களுக்கு போகும்போது ஏன் வரல? மரணத்துக்கு ஏன் நல்ல விஷயத்துக்கு வரல? வீட்டில் இருந்த நிகழ்ச்சி வச்சுருந்தோம், கூப்பிட்டுருந்தோம் இல்லையா, ஏன் வரல? அது பார்த்துக்குங்க அப்படின்னு எதாவது சொல்லுவோமா? நம்ம சொல்லுவோம். ஆனால் சபைக்கு ஆயத்தம் இல்லாத எத்தனை பிள்ளைகள் உண்டு. தண்ணி எடுக்கலை, என்றைக்கு எடுக்கலை? தண்ணி இல்லையா? ஏன் சனிக்கிழமை எடுத்து வச்சுக்கோ, திங்கக்கிழமை எடுத்துக்கோ, இந்த ஒரு நாள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து வச்சுக்கோ. தண்ணி இல்லை, ஷாம்பு இல்லை, சோப்பு இல்லை, அது இல்லை, இது இல்லை. இப்படி நம்ம சபையாரெலாம் இல்லை, நம்ம சபையாரெலாம் வரம் பெற்றவர். அவர் எவ்வளோ அழகான
ஏன்னா எப்பவும் நீங்கள் இயேசு கிறிஸ்து வருவதற்கு ஆயத்தமாக இருக்கக்கூடிய பிள்ளை. நம்முடைய கன்னியாகுல கிறிஸ்தவ சபை பிள்ளைகள் எப்படிப்பட்டவர்கள்? இயேசு இப்போ வந்துட்டார்னா போதும், நம்ம உடனே ஸ்வயின்னு எங்கே போயிடலாம்? பரலோகம் போயிடலாம். எங்கே போயிடலாம்? எந்த மாற்றமே இல்லை. அப்படித்தானே? உண்மைதானே? மனவாளன் வந்துவிட்டார், ஆயத்தமாக இருந்தவர்கள் அவரோடு கூட கடந்து சென்றார்கள், கதவு அடைக்கப்பட்டது. அப்போ மீதி ஒரு மற்ற சகோதரிகள் மற்ற அஞ்சு பேர் அவ்வளோதான், கதவு அடைக்காச்சு. ஐயா தரையா, கதவு தரையா, கதவு தரையனா கதவு திறக்க முடியுமா? கத்தி பிரயோஜனப்படுமா? பிரயோஜனப்படாது. முதலாவது காரியமாக இயேசு விட்டு விலகி போகிறவர்கள், முதல் காரியமாக தவறான எதிர்பார்ப்பு உள்ளவங்க ஓடி போயிடுவாங்க. ரெண்டாவது, சொல்கிற சொல்லும் செய்யலும் சொல்கிறது ஒன்றா இருக்கும். வீட்டில் ஒரு விஷயம் பேசுவாங்க, சபையில் ஒரு விஷயம் பேசுவாங்க, ஆனால் செய்கிற செயலை பார்த்தா வேறு விதமாக இருக்கும். பக்திமான் மாதிரி காட்டிக்குவாங்க, எல்லாருமே நீதிமான் மாதிரி காட்டிக்குவாங்க. அதனால தான் சொன்னேன், பிற்காலங்களிலே மனசாட்சியிலே சூடுண்ட பொய்யத்தில் என்ன செய்கிறார்கள் என்றால் தேவனை விட்டு விலகி கொண்டு இருக்கிறார்கள். மூணாவது, ஆயத்தம் இல்லாதவர்கள். வந்தா வாட்டம், போனா போட்டோம், எனக்கு இப்போ கிடைக்குதா, நல்ல ஒரு லைஃப் கிடைச்சிருக்குதா, இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கிடைச்சது, இன்னைக்கு போதும், இன்னைக்கு கையில் பணம் இருக்குதா, இன்னைக்கு கொஞ்சம் இருக்குதா, இன்னைக்கு நான் இவ்வளோ படிச்சிருக்கிறேன்னா பின்னாடி வந்து பார்த்துக்கலாம். இயேசு வரும்போது எல்லாருமே பயிரிலும் போயிடுவாங்க, பார்த்துக்கணும். அப்படின்னா நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியாது. அந்த ஒரு எண்ணங்கள் இருக்கும் என்றால் எல்லாவற்றையும் மாற்றி இயேசு விட்டு விலகுகிறவர்கள், இயேசு விட்டு ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் மத்தியிலே நீங்களும் நானும் இதுவரைக்கும் விலகவில்லை, ஓடவில்லை. கொரோனா நேரத்தில் நம்ம எவ்வளவு அருமையாக தொழுகையெல்லாம் செய்யும். ஒரு வீடையும் நான் தவறினது இல்லை, அது உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும், அது என்னுடைய தேவனுக்கு தெரியும். ஆனால் எத்தனையோ பேர் நம்ம விலகி கொண்டே இருக்கிறோம், ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்படி நிறைய பேர் ஓடுகிற மத்தியிலே நீங்களும் நானும், அவர் சொல்கிறார், நான் உன்னை விட்டு விலகிறதும் இல்லை, நான் உன்னை கைவிடுகிறதில்லை, நீ என்னால் மறக்கப்படுகிறதில்லை, உன்னை கைவிடாது இருப்பேன், நான் உன்னை திக்கற்றனாக வச்சில்லை, நீ தனிச்சிருக்க நீ நினைக்காத, பிதா உங்கள் கூடவே இருக்கிறார், பிதா உங்கள் கூடவே இருக்கிறார், யார் எப்படி வேணால் போகட்டும், நான் யார்? தாவீது சொல்லும் பொழுது மற்றவங்களாம் எப்படின்னு தெரியாது, நானும் என் தேவனை துதித்து கொண்டிருப்பேன், என் மனைவி, என் பிள்ளைங்க அப்படின்னா இல்லை, அவங்களாம் அவங்கவுங்களுடைய ஆத்மாவுக்கு அவங்க தான் கணக்கு கொடுக்க போகிறாங்க. ஆனால் தாவீது சொல்கிறார், நானும் என் தேவனை துதித்து கொண்டிருப்பேன், நானும் என்னுடைய ஜபத்திலே உறுதியாக இருப்பேன், நானும் என்னுடைய தீர்மானத்திலே உறுதியாக பிடித்து கொண்டிருப்பேன். யோபு என்னுடைய தீர்மானத்தை பாருங்க, மனைவி பிள்ளைங்க போயிட்டாங்க, மனைவியினுடைய ஏளனமான ஒருத்தர் சொத்து பத்தெல்லாம் போயிடுச்சு, நானோ என் தேவனிடத்தில் எப்படி இருப்பேன்? சீஷர்கள் எல்லாரும் ஓடி விட்டார்கள் இயேசு விட்டு, இயேசு எப்படி இருந்தார்? உறுதியா இருந்தார். நீ இயேசு கிறிஸ்துவுக்கு சகோதரன் சகோதரி என்றால், நீ இயேசு கிறிஸ்துடைய மனமாட்டி என்று சொன்னால் ஓடவே கூடாது, புருஷனை விட்டு ஓடவே கூடாது. நமக்கு எத்தனை புருஷன்? ஒரு புருஷன் தான். இயேசு கிறிஸ்து யாரு? நம்மெல்லாம் யாரு? மனவாட்டி. புருஷன் யார் பேரை சொல்லணும்? அதனால தான் பின்னாடி நம்ம என்னென்ன எழுதியிருக்கோம், கிறிஸ்துவின் சபை. கிறிஸ்து நம்முடைய மனவாளன் சொன்னால் அதுதான், அதை நினச்சிக்கிட்டு அங்கே ஃபங்க்ஷன் இருக்குது, அங்கே பண்டிகை இருக்குது, அதை நினச்சிக்கிட்டு இருக்குது, அங்கே அது கொடுக்கணும், இங்கே இது கொடுக்கணும், அங்கே அது போடுறாங்க, இங்கே இது போடுறாங்க, செத்து போயிட்டுனா யார் தூக்கிட்டு போய் எங்கே புதைக்கிறாங்கன்னு தெரியாது, டபுக்குன்னு உயிர் போயிடுச்சு. நீங்கள் எந்த இடத்துல புதைப்பீங்க? என்னை கொண்டு போய் சென்னையில் அனுப்பி விடுவீங்களா? என்னுடைய சரீரம் எங்கே புதைப்போம் எனக்கு தெரியாது. தெரியுமா? அதாவது கல்லறைக்காக, திருமணத்திற்காக ஜாக்கிரதையாக இருக்கணும், இயேசு விட்டு ஓடி போகக்கூடாது, இயேசுவோடு கூட இருக்க வேண்டும். இந்த கடைசி காலத்தில் நாம் எங்கே ஓடுகிறோம், எதற்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம், வேலைக்காக ஓடுகிறோம், குடும்பத்திற்காக ஓடுகிறோம், படிப்புக்காக ஓடுகிறோம், எல்லாத்துக்கும் ஓடுங்க, நீங்களும் ஓடுங்க, நானும் ஓடுறேன். ஆனால் இயேசு விட்டுட்டு ஓடாதீங்க. யாரை விட்டு ஓடாதீங்க? இயேசு விட்டு ஓடாது. இன்னைக்கு காலையில் பந்தி எடுக்கலையா, என்ன பண்ணணும்? பந்தி எத்தனை வரைக்கும் இருக்குது? ராத்திரி வரைக்கும் இருக்குது, வீட்டில் தான் இருக்குது. வயதாக சொல்கிறோமா, ஐயா பந்தி வேணும், ஐயா பந்தி எடுக்கணும், ஐயா
ஞானசன் எடுத்தவங்க காலையில் எடுக்க முடியலதான். இங்கே ஒரு நேரத்தில் சந்தர்ப்ப சூழ்நிலை அப்படி அமைந்து விட்டது. அதுக்காக நான் சாயந்தரம் வந்து எடுத்துக்கிறேன், மதியானத்தில் வந்து எடுத்துக்கிறேன், நினச்ச நேரம்லாம் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னாங்க. ஆராதனை பந்தி மட்டும் தனியாக எடுப்பதில்லை. தொழுகை என்றால் ஜபம், பாடல், தேவ செய்தி, கர்த்தருடைய பந்தி, காணிக்க, இது அஞ்சு இருக்கிறதுனால தான் தொழுகை ஆராதனை. இதில் ஒன்று இல்லைனாலும் அது தொழுகை அல்ல. மாதத்தில் ஒரு முறை, வருஷத்துக்கு ஒரு முறை அப்படின்னு போய் கொண்டு இருக்கிற மத்தியில் எச்சரிக்கையாக இருக்கு. நீங்களும் நானும் சரீர ரத்தத்தோடு இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவோட சரீரமும் ரத்தம் இருக்குன்னா இங்கே உயிரோடு இருக்கிறார். அவர் இந்த இடத்துல இந்த சரீரமும் அப்போ இல்லைன்னு சொன்னால் இயேசு கிறிஸ்து அங்கு உயிரோடு இல்லை. இயேசு அந்த இடத்துல இல்லை. நீ கூப்பிட்டுக்கிட்டே இரு, கத்திக்கிட்டே இரு, பேசிக்கிட்டே இரு, பண்ணிக்கிட்டே இரு, என்னென்ன பண்ணுறையும் பண்ணிக்கிட்டு இரு. ஆனால் நீங்களும் நானும் மனவாட்டி மனவாளன் இயேசு விட்டு ஓடாமல், தேவனை விட்டு ஓடாமல் ஜாக்கிரதையாக இருப்போம். பலருடைய எதிர்பார்ப்பு தவறாக இருக்கிறது, பலருடைய சொல்லும் செயலும் வேறு விதமாக இருக்கிறது, பலருடைய ஆயத்தம் இல்லாததுனாலே ஓடி போய் விடுகிறார்கள். தலைகளை தாழ்த்தலாமா? நாம் யாவரும் எழுந்து நிற்போம். இஸ்ரவேலின் ஜனமே என்று நாம் அவருடைய ஜனம் அல்லவா, அந்த பாடலை உணர்ந்து பாடுவோம். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம், யோகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம், யோகோவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம், ஓங்கும் புயமோ பலத்த கரமோ உன் பக்கமே உண்டு, ஓங்கும் புயமோ பலத்த கரமோ உன் பக்கமே உண்டு, தாங்கும் கிருபை தயவு இறக்கும் தாராளமாய் உண்டு, தாங்கும் கிருபை தயவு இறக்கும் தாராளமாயுண்டு. இஸ்ரவேலன் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம், யோகவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம், யோகவாவும் ஏதும் பயம் வேண்டாம், பயப்படாதே சிறு மந்தையே பார்த்தான் உண்மைப்ப, பயப்படாதே சிறு மந்தையே பார்த்தான் உண்மைப்ப, தயங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பார், தயங்காதே மனம் கலங்காதே உன் தேவன் தினம் காப்பார். இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம், யோகவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம், யோகவாயன் ஏதும் பயம் வேண்டாம், சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவ, சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவ, யுத்தத்தில் முன்னே நின்று ஜெயம் எடுத்தாரே, யுத்தத்தில் முன்னே நின்று இஸ்ரவேலின் ஜனமே என்றும் இடரிட வேண்டாம், யோகவாவும்
தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். யோகவாவும் தெய்வமானா ஏதும் பயம் வேண்டாம். தலையை நாம் தாழ்த்துவோம்.